மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பத்தில் இருக்கிறாரு. பத்தில் குரு வரும்பொழுது பதவியில் மாற்றம் உண்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவாழ்வில் மட்டுமல்ல உத்தியோகத்திலும் கூட இந்த நிலை உருவாகலாம். திடீர் இடமாற்றங்கள் ஏற்படலாம். இரண்டில் செவ்வாய் இருக்கிறதுனால பொருளாதார நிலை நன்றாகவே இருக்குது. தொழில் நடத்துகிறவங்க கிளை தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. இதுவரைக்கும் சிம்மராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் அக்டோபர் 23 கன்னிராசிக்கு போகிறாரு. அங்கு அவர் நீச்சம் பெறுறாரு. உங்கள் ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமாக விளங்கும் சுக்கிரன் நீச்சம் பெறுவது நன்மைதான். எதிரிகள் விலகுவாங்க. தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். அதே நேரத்தில் உச்சம் பெற்ற புதனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகமும் அடைகிறாரு. அதனால் வாழ்க்கை துணையின் வேலை சம்பந்தமாக ஏதாவது முயற்சிகள் எடுத்திருந்தால் அதில் நற்பலன்கள் கிடைக்கும். அக்டோபர் 26 மீனராசிக்கு வக்ர இயக்கத்தில் செவ்வாய் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலேயே அமரும் போது வருமானம் திருப்தியாக இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கும். சகோதர வர்க்கத்தினர் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அக்டோபர் 27 கன்னிராசியில் சஞ்சரிக்கும் புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த காலத்தில் நல்ல தகவல் உங்கள் இல்லம் தேடி வரும். குறிப்பாக நன்றாக படித்திருந்தும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்பொழுது எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். என்றைக்கோ குறைந்த விலையில் வாங்கி போட்ட சொத்து இப்பொழுது பல மடங்கு விலை உயர்ந்து அந்த விற்பனை மூலம் ஒரு பெரும் தொகை கிடைக்கலாம். நவம்பர் 4 துலாம் ராசிக்கு புதன் வர்றாரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. கிரகங்கள் 8 இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. கணக்கு வழக்குகளில் சிக்கல்களும் ஏற்படும். நவம்பர் 15 மகர ராசிக்கு குரு போகிறாரு. மகர ராசி குருவிற்கு நீச்ச வீடு. உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியில் திடீர் பாதிப்புகள் உண்டு. குருவின் பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகிறதுனால உடன் பிறந்தவர்கள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் கவனம் செலுத்துவீங்க. இந்த மாதம் தொடக்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் வளர்ச்சியும் குருபெயர்ச்சிக்கு பின்னாடி தளர்ச்சியும் ஏற்படும். காரியம் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சுபச்செலவுகள் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகை இப்பொழுது கிடைக்கலாம். உங்கள் திறமை பழிச்சிடும். முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்திற்கு வித்திடும். இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20, 21, 25, 26, 29, 30 நவம்பர் 4 மற்றும் 5. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் ப்ரௌன். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.